நம் எல்லோருக்கும் காவல் தெய்வம் நம்முடைய பாரத மாதா. ஆனால் இந்த பாரத மாதாவுக்கே காவல் தெய்வம் தனோத் மாதா. பாகிஸ்தான் பல பகுதிகளை கைப்பற்றி இருந்ததால் விநியோக சங்கிலி தொடர் அதாவது சப்ளை செயின் அறுபட்டு இருந்தது. எஞ்சி இருந்த இந்த 13 பேருக்கு உணவு கூட வந்து சேர முடியாத ஒரு அவலமான சூழ்நிலை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், திருக்கோயில் வளாகத்திலேயே என்னை அண்டி இருங்கள், நமது எல்லை காக்கப்படும் என்று திருவாக்கு அருளியதாகவும் பூசாரிகளாக இருந்த ராணுவ வீரர்கள் மற்றவர்களிடம் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஒரு பெரும் தாக்குதலை தொடங்கி அப்போது ஓர் அதிசயமும் நடந்தது. கவசம் விட்டு ஒழுங்கா வந்துட்டு இருக்கு, ஆனால் அந்த தனோட் மாதாவுடைய கோயில் பக்கத்துல வர்றப்ப அது சிக்கி அதோடு நின்று போச்சு. இதற்கு சுப்பிரமணிய சிவா கனவு கண்டபடி பாரத மாதா திருக்கோயில் என்று பெயர் வைக்கவில்லை, மாறாக பாரத மாதா நினைவாலயம் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. இந்திய அரசி ஒன்றிய அரசு என்பவர்கள் ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தையே இல்லாமல் ஆளுநர் உரையை தயாரித்தவர்கள் இப்போது ஆலயத்தை நினைவாலயமாக மாற்றியிருக்கிறார். எந்த விதத்திலும் நியாயமில்லை. நம்மை கூறு போட்டு இரண்டாக்கி பாகிஸ்தானை பெற்றவர்கள் 1971 தன் நாடு கூறுபட்டு இரண்டானது கண்ணார கண்டார். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது பாகிஸ்தான் விஷயத்தில் நிஜமாகவே நடந்தது. திரும்பவும் எகைன் இதே மாதிரி ஒரு புல்வாமா சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தால் பாகிஸ்தான் வரைபடத்தில் பலூச்சிஸ்தான் இருக்கவே இருக்காது என்று பகிரங்கமாக சொன்னார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். நண்பர்கள் அனைவருக்கும் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் ஒரு அரிய பரவலாக தமிழகம் அறிந்திராத ஒரு விஷயம் குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஊருக்கு ஊர் காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்களை நாம் பார்த்திருப்போம், தரிசித்திருப்போம். ஆனால் நம் தேசத்துக்கே ஒரு எல்லை தெய்வம் உண்டு. நம் தேசத்துக்கென்ற ஒரு எல்லை சாவி இருக்கிறது, அது எது என்று உங்களுக்கு தெரியுமா? அது பற்றித்தான் நாம் அலசப்போகிறோம். ராஜஸ்தான்ல இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இருக்கிறது ஜெய்சால்மர் என்கிற ஒரு நகரம். அந்த நகரத்திலிருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடம் தனோட். இந்த எல்லை பகுதியில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை அந்த தேவியை தனோட் மாதா என்பார்கள். இந்த தனோட் மாதா அப்படிங்கிறதுல இருந்து அந்த பகுதிக்கே தனோட் என்று வந்தது. இந்த பகுதி முழுவதும் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி. எனவே இந்த கோயிலும் இராணுவத்தாலேயே நிர்வகிக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இராணுவ வீரர்கள் தான் இந்த கோயிலில் பூசாரிகளாக இருக்கிறார்கள். இந்த கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய தனோட் மாதா பாகிஸ்தான் பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹிங்லஜ் மாதாவினுடைய அம்சமாக போற்றப்படுகிறார். அப்படின்னா இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம், பாகிஸ்தான்ல இருக்க பலூச்சிஸ்தான்ல எத்தனையோ காலத்துக்கு முன்னால இந்து மதம் வேறொன்று இருந்திருக்கிறது. அங்கேயும் அந்த ஹிங்லஜ் மாதாவுடைய கோயில் இருக்கிறது, இன்னமும் இருக்கு, இன்னமும் இருக்கு. ஆனால் அங்க யாரும் போவதில்லை, ஏன்னா பலூச்சிஸ்தான்ல ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இந்துக்கள் இருக்கிறார்கள். அவங்க போகவும் வரவுமா இருக்காங்க. அந்த ஹிங்லஜ் மாதாவினுடைய ஒரு அம்சமாக இந்த மாதா கருதப்படுகிறார். தனோட் மாதா யார், அவர் பற்றின அந்த தொல்கதை என்ன சொல்லுகிறது, அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. ஒரு காலத்துல மமாடியா சரண் என்கிற ஒருவர் வசித்து வந்தார். சரண்ங்கிறது நார்த் இந்தியாவில் ஒரு காஸ்ட் நேம். அவருக்கு ரொம்ப காலமா குழந்தை பேரே இல்லாமல் இருந்தது. எனவே குழந்தை பாக்கியம் வேண்டி வெறும் காலோடு 7 முறை ஹிங்லஜ் மாதா கோயிலுக்கு அவர் சென்று வருகிறார். அப்போது அவருடைய கனவில் தோன்றிய ஹிங்லஜ் மாதா, நானே உன் வீட்டில் மகளாக பிறப்பேன் என்கிறார். அதன் பிறகு மமாடியா சரணுக்கு 7 பெண்கள் சப்தகன்னிகை போல பிறக்கின்றார்கள். ஒரு மகன் பிறந்தார். அந்த மகள்களில் ஒருவரே தனோட் மாதா என்கிற ஆவாத் மாதா. இதுல இந்த தனோட் மாதாவுக்காக கோயில் எழுப்பியது அது யார் அப்படின்னா, கிபி 828 பாட்டி ரஜபுத்திர மன்னரான தானு ராவ் என்பவரால் தனோட் மாதாவுக்கு ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அது முதல்
பாட்டி ராஜபுத்திர வம்சத்துக்கும் ஜெய்சால்மர் மக்களுக்கும் தலைமுறை தலைமுறையாக டனோட் மாதா தான் குலதெய்வம். டனோட் மாதாவின் மகிமையும் புகழும் 1965 இந்திய பாகிஸ்தான் போரின் போதும் 1971 போரின் போதும் வெகுவாக பேசப்பட்டது. 1965 ஆண்டு முன்னறிவிப்பு இல்லாமல் இந்தியா மீது பாகிஸ்தான் போர் தொடுத்தது. ராஜஸ்தான் எல்லை பகுதியான ஜெய்சால்மர் நோக்கி பாகிஸ்தான் படைகள் விரைந்து முன்னேறின. சாடிவாலா என்கிற அந்த காவல் அரணுக்கு அருகே இருக்கக்கூடிய கிஷன்கர் உள்பட பல்வேறு பகுதிகளை பாகிஸ்தான் படைகள் தன்வசப்படுத்தி இருந்தன. அங்கு எரிகுண்டு வீசக்கூடிய, அதாவது கையெறிகுண்டு வீசக்கூடிய 13 இந்திய ராணுவ வீரர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள். பாகிஸ்தான் பல பகுதிகளை கைப்பற்றி இருந்ததால் விநியோக சங்கிலி தொடர், அதாவது சப்ளை செயின் அறுபட்டு இருந்தது. எஞ்சியிருந்த இந்த 13 பேருக்கு உணவு கூட வந்து சேர முடியாத ஒரு அவலமான சூழ்நிலை, என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. அத்தகைய நிலையில் இந்திய வீரர்களுக்கு தன்வூக்கமும் டனோட் மாதா மீதான நம்பிக்கையும் கை கொடுத்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கோயிலின் பூசாரிகளாக இருந்த இந்திய ராணுவ வீரர்கள் மனமுருக வேண்ட அப்போது டனோட் மாதாவின் திருவாக்கு ஒலித்ததாகவும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், திருக்கோயில் வளாகத்திலேயே என்னை அண்டியிருங்கள், நமது எல்லை காக்கப்படும் என்று திருவாக்கு அருளியதாகவும் பூசாரிகளாக இருந்த ராணுவ வீரர்கள் மற்றவர்களிடம் தெரிவித்தார்கள். இந்த சூழ்நிலையில் டனோட் மாதா கோயிலுக்கு அருகே உள்ள சாடிவாலாவின் நவம்பர் 17 அதாவது 1965 நவம்பர் 17 பாகிஸ்தான் ஒரு பெரும் தாக்குதலை தொடங்கியது. அப்போது ஒரு அதிசயமும் நடந்தது. பாகிஸ்தான் சரமாரியாக வீசிய பீரங்கி குண்டுகளில் ஒன்று கூட இலக்கை தொடவில்லை. இலக்கை தொட்ட ஒரு சில குண்டுகள் வெடிக்கவும் இல்லை. நவம்பர் 19 வரை சுமார் 3000 குண்டுகள் வீசப்பட்டன. ஆனால் டனோட் மாதா கோயிலுக்கு ஒரு சின்ன சேதம் கூட ஏற்படவில்லை. 1971 இந்திய பாகிஸ்தான் போரின் போது இந்தியாவை 2 முனைகளில் எதிர்கொள்வதென பாகிஸ்தான் தீர்மானித்தது. ராஜஸ்தானின் மேற்கு முனையிலிருந்து தாக்குதலை தொடங்கியது பாகிஸ்தான். 1965 அனுபவத்தின் காரணமாக இந்த முறை சாடிவாலா பகுதி பக்கமே பாகிஸ்தான் வரவில்லை, மாறாக டனோட் மாதா திருக்கோயிலுக்கு அருகே இருக்கிற மற்றொரு பகுதியான லோங்கிவாலா காவல் அரண் பகுதியை நோக்கி அது தாக்குதலை நடத்தியது. காவல் அரண் அப்படின்னா மிலிட்ரி போஸ்ட், அதைத்தான் காவல் அரண்னு சொல்றோம். அதை நோக்கி தாக்குதல் நடத்தியது. மேஜர் குல்தீப் சிங் சந்த்பூரி என்பவர் தலைமையிலான 120 வீரர்கள் மட்டுமே அங்கு இருந்தார்கள். அவர்கள் அனைவருமே டனோட் மாதாவை வணங்கிவிட்டு போரில் தீரத்தோடு பங்கெடுத்தார்கள். 1971 டிசம்பர் 4 முழு வீச்சில் வாகனங்கள், அதாவது கவச வாகனங்கள் சகிதமாக 100% தாக்குதலை தொடங்கியது பாகிஸ்தான். ஆனால் டனோட் மாதா கோயிலுக்கு அருகே திடீரென பாகிஸ்தான் வாகனங்கள், அதாவது அந்த கவச வாகனங்கள் மணலில் சிக்குண்டன. இதனால் பாகிஸ்தானுடைய கவச வாகனங்கள் மீள முடியாமல் மாட்டிக்கொண்டன. பாதியில் கவச வாகனங்கள் நின்ற காரணத்தினால் அதன் பின்னே அணிவகுத்த பாகிஸ்தான் வீரர்களால் மேற்கொண்டு முன்னேற முடியவில்லை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்ட இந்திய விமானப்படை போர் விமானங்கள் மூலம் தாக்குதலை முன்னெடுத்து கவச வட்டிகளை தகர்த்து எறிந்தன. இதன் காரணமாக பாகிஸ்தான் வீரர்களின் கட்டுக்குலைந்து சிதறி ஓடத் தொடங்கினார்கள். சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொண்ட மேஜர் குல்தீப் சிங் தலைமையிலான 120 வீரர்களும் ஆக்ரோஷமாக போர் புரிய பாகிஸ்தானின் 2000 துருப்புகள் உயிரிழந்தன. இந்தியாவின் மிக வெற்றிகரமான போர் முனைகளில் ஒன்று இந்த லோங்கிவால் போர் முனை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு வரைக்கும் இது பேசப்படுகிறது. இதனை பேட்டில் ஆஃப் லோங்கிவால் என்று அழைப்பார்கள். இதை தொடர்ந்து இத்தனைக்கு காரணம், அதாவது திடீர்னு யாருமே எதிர்பார்க்கல, கவச வண்டி திடீர்னு மணல்ல சிக்கிருக்கு, கவச வண்டி ஒழுங்கா வந்துட்டு இருக்கு, ஆனால் அந்த டனோட் மாதாவுடைய கோயில் பக்கத்துல வர்றப்போ அது சிக்கி அதோடு நின்று போச்சு. இது வந்து ஒரு பெரும் அதிசயமாக கருதப்பட்டது. இதை தொடர்ந்து இந்த போர் வெற்றிக்கு பிறகு டனோட் மாதாவுடைய புகழ் வட இந்தியா முழுவதும் பரவியது. எல்லை பாதுகாப்பு படையே டனோட் மாதா கோயிலை புதுப்பித்து புது பொலிவோடு மிகப்பெரிய கோயிலாக கட்டியது.
கோயில் வளாகத்துக்குள்ளேயே அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. பாகிஸ்தான் வீசி வெடிக்காத குண்டுகளை இன்றும் அந்த அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள், நாம் பார்க்க முடியும். லோங்கிவாலா வெற்றிக்கு பின்னர் கோயில் வளாகத்துக்குள்ளேயே விஜய் ஸ்தம்பம் என்கிற பெயரில் வெற்றி கொடிமரம் ஒன்றை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை நிறுவியது. அது இன்னைக்கு இருக்கு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டனோட் மாதாவுடைய கோயில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது. எல்லாருமே டனோட் மாதா அந்த எல்லை வரைக்கும் போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் டனோட் மாதாவை மிஸ் பண்றதே கிடையாது. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன, டனோட் மாதாவுடைய மகிமையை உணர்ந்த பாகிஸ்தானுடைய பிரிகேடியர் ஷானவாஸ் கான் பேரு, அவர் வந்து முறைப்படியா இந்திய அரசுடைய அனுமதியை பெற்று டனோட் மாதாவை வந்து தரிசனம் செய்து விட்டு போனார். அதோடு மட்டுமல்ல, அவர் டனோட் மாதா கோயிலுக்கு வெள்ளி கூரை ஒன்றை அர்ப்பணித்தார். அவங்க அந்த கற்ப கிரகத்துக்கு மேல வெள்ளி கூரை, அது வந்து அவர் டொனேட் பண்ணியிருக்கிறார். இந்த கோயிலை தாண்டி செல்ல சுற்றுலா பயணிகள் எப்போதுமே அனுமதிக்கப்படுவது கிடையாது. 1971 போரில் பாகிஸ்தானுக்கு எதிராக நாம் பெற்ற வெற்றியை ஒவ்வொரு ஆண்டும் December 16 நாம் கொண்டாடுகிறோம். அந்த நாளில் டனோட் மாதா கோயில் களை கட்டியிருக்கும். இராணுவத்தினரும் பொதுமக்களும் வரிசை கட்டி டனோட் மாதாவுக்கு செலுத்தும் நன்றி கடனை பார்த்தால் நமக்கு மெய்சில் இருக்கும். 1997 லோங்கிவாலா போரை மையப்படுத்தி பார்டர் என்கிற ஹிந்தி படமே வெளியானது. எப்படி லோங்கிவாலாவில் குறைவாக இருந்த இந்திய இராணுவ வீரர்கள் 2000 பாகிஸ்தான் வீரர்களை வதம் செய்தனர் என்பதை அந்த படம் விவரித்தது. டனோட் மாதா மீதான நம்பிக்கை அவர்களுக்கு எப்படி ஒரு உயிர் சக்தியாக இருந்தது என்பதையும் இந்த படம் சித்தரித்தது. நம் எல்லோருக்கும் காவல் தெய்வம் நம்முடைய பாரத மாதா. ஆனால் இந்த பாரத மாதாவுக்கே காவல் தெய்வம் டனோட் மாதா. வட இந்தியாவில் இத்தகைய காட்சி என்றால் தமிழகத்தில் எத்தகைய காட்சி என்பதை பார்ப்போம். நாட்டின் விடுதலைக்காக அரும்பாடுபட்டு பிரிட்டிஷ்காரர்களால் சிறையில் அடைக்கப்பட்டு தொழுநோயால் வாடி 41 வயதில் உயிர் நீத்த தியாகி வீரமுரசு சுப்பிரமணிய சிவாவின் கடைசி ஆசை பாரத மாதா சமத்துவ திருக்கோயிலை கட்ட வேண்டும் என்பதுதான். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் அதனை கட்ட அவர் எண்ணினார். அவர் பிறந்தது தெற்கே இருக்கிற வத்தலகுண்டு என்கிற நகரமாக இருந்தாலும் அவர் தனது அந்திம காலத்தை கழித்தது பாப்பாரப்பட்டியில் தான். அங்கு அந்த காலத்தில் செங்குந்தம் சண்முகம் முதலியார் என்பவரால் 6 ஏக்கர் 27 சென்ட் நிலம் சுப்பிரமணிய சிவாவுக்கு இனாமாக ஒரு அன்பளிப்பு போல வழங்கப்பட்டது. 1923 தேசபந்து என்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேசபக்தர்களால் அழைக்கப்பட்ட மாபெரும் தேசிய தலைவர் சி ஆர் தாஸ் என்கிற சித்தரஞ்சன் தாஸை அழைத்து வந்து பாரத மாதா கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் சுப்பிரமணிய சிவா. ஆனால் 1925 அவர் தன்னுடைய 41 வயதில் காலமானார். பாப்பாரப்பட்டியில் அவரது ஆசிரமத்திலேயே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. எனவே அவரது கனவான பாரத மாதாவுக்கு திருக்கோயில் என்பது நிறைவேறாமலேயே போயிற்று. இதற்கிடையில் கலைஞர் முதல்வராக இருந்தபோது பெண்ணாகரம் இடைத்தேர்தலின் போது ₹40 லட்சம் செலவில் சுப்பிரமணிய சிவா மணிமண்டபம் அமைக்க ஆணையிட்டார். ஆட்சி மாற்றத்தால் 2011 வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா பாப்பாரப்பட்டியில் மணிமண்டபத்தை திறந்து வைத்தார். ஆனாலும் பாரத மாதா திருக்கோயில் கட்டப்படாமலேயே இருந்தது. இந்த திருக்கோயில் கட்ட முதுவரும் காங்கிரஸ் தலைவர் குமரியானந்தன் படாத பாடுபட்டிருக்கிறார். பாரத மாதா சமத்துவ திருக்கோயில் கட்டக்கோரி 2016 ஜூலை 23 உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் குமரியானந்தன். இந்த கோரிக்கையை முன்வைத்து 1978, 2001, 2008, 2011 ஆகிய ஆண்டுகளில் தமிழகத்தில் 100 கிலோமீட்டர் தூரம் அனைத்து ஜாதி மக்களையும் மதத்தினரையும் ஒருங்கு திரட்டி அவர் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழக அரசு பாரத மாதாவுக்கு கோயில் எழுப்பும் பணிகளை தொடங்கவே இல்லை. அதற்கு பிறகு குமரியானந்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து ஒரு வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கில் அரசு சார்பில் பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா திருக்கோயில் எழுப்ப வேண்டும் அல்லது பொதுமக்கள் சார்பில் அந்த கோயிலை எழுப்புவதற்கான அனுமதியை ஏனும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் 2015 உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவிட்டு ஓராண்டு காலம் ஆகியும்
தமிழக அரசு சார்பில் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா சமத்துவ திருக்கோயில் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி 2016 ஜூலை 23 தேதி பாப்பாரப்பட்டியில் குமரி அனந்தன் தலைமையில் காலை 9 முதல் மாலை 5 மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் 2018 ஆண்டு ரூபாய் 1,50,00,000 மதிப்பீட்டில் நூலகத்தோடு இந்த ஆலயம் அமைக்கப்படும் என்றும் ஆலயத்தில் பாரத மாதாவுக்கு 3.5 அடி உயரத்தில் வெண்கல சிலை அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த 2019 ஆண்டு ஆலய கட்டுமான பணிகள் தொடங்கி பணியும் நிறைவு பெற்றது. ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு காலம் ஆகியும் கடந்த அண்ணாதிமுக ஆட்சியில் அது திறக்கப்படவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதம் 1 தேதி தான் ஆகஸ்ட் 1 தேதி திடீரென்று தமிழக செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அந்த திருக்கோயிலை திறந்து வைத்தார். இதற்கு சுப்பிரமணிய சிவா கனவு கண்டபடி பாரத மாதா திருக்கோயில் என்று பெயர் வைக்கவில்லை, மாறாக பாரத மாதா நினைவாலயம் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. நினைவாலயம், நினைவாலயம் என்று எதற்கு பெயர் வைப்பார்கள்? இது எல்லோருக்கும் தெரியும். இதை வந்து நான் ரொம்ப வெளிப்படையா விவரிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லவும் விரும்பலை. ஏன்னா சுதந்திர தினத்தன்னைக்கு அப்படி சொல்றது எனக்கு உடன்பாடே இல்லை. சோ நினைவாலயம்னு எதுக்கு பெயர் வைப்பாங்க? அப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பெயரை வைக்கிறார்கள் என்றால் பாரத மாதாவை என்னவாக கருதி இருக்கிறார்கள்? இது தற்செயலா நடந்ததா இல்லாட்டி வேண்டுமென்றே நிகழ்ந்ததா தெரியவில்லை. இந்திய அரசு, ஒன்றிய அரசு என்றவர்கள் ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தையே இல்லாமல் ஆளுநர் உரையை தயாரித்தவர்கள் இப்போது ஆலயத்தை நினைவாலயமாக மாற்றியிருக்கிறார்கள். இது எந்த விதத்திலும் நியாயமில்லை. இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இந்திய தாய்க்கு திருக்கோயில் கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் என்னென்ன படாதபாடு பட வேண்டி இருந்திருக்கிறது. அப்படியே அந்த திருக்கோயிலை கட்டி முடித்தாலும் அதற்கு கோயில் என்று பெயர் கிடையாது, அதற்கு நினைவாலயம் என்று பெயர் சூட்டப்படுகிறது. கோடிக்கணக்கில் செலவழித்து கட்டியவர்கள் சுப்பிரமணிய சிவா கனவு கண்டபடி கோயில் என்றே பெயர் வைத்தால் என்ன குறைந்து விட போகிறார்கள்? இங்கே ஒவ்வொரு அணுவிலும் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் நேற்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 14 தேதியை பார்ட்டிஷன் ஹெரால்ட்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே, அதாவது பிரிவினை கொடுமைகள் நினைவு தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ட்வீட்டில் தேச பிரிவினையால் ஏற்பட்ட வலி மறக்கப்பட முடியாதது, லட்சோப லட்சம் சகோதரர்களும் சகோதரிகளும் இடம்பெயர்ந்தனர். அதாவது இதை எதை மென்ஷன் பண்றோம்னா 1947 இந்த இந்திய சுதந்திரமும் பாகிஸ்தான் சுதந்திரம் அறிவிக்கப்பட்டு இந்த அறிவிக்கப்படுகிற போது இந்தியா பாகிஸ்தான் இந்தியா என்று இரண்டாக பிரிக்கப்பட்ட போது ஏற்பட்ட அந்த சோகமான சம்பவங்கள் அதைத்தான் இங்க பிரதமர் சுட்டி காட்டுகிறார். லட்சோப லட்சம் சகோதரர்களும் சகோதரிகளும் இடம்பெயர்ந்தனர், தீராத வெறுப்பாலும் வன்முறையாலும் எண்ணற்றவர்கள் உயிரிழந்தனர். நமது மக்களின் போராட்டங்களையும் தியாகத்தையும் நினைவு கூறும் விதத்தில் ஆகஸ்ட் 14 தேதி பிரிவினை கொடுமைகள் நினைவு தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். விடுதலை மொத்தமாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்த தருணத்தில் கிடைத்ததை இரண்டாக்கி அதை இந்தியா பாகிஸ்தான் என்றாக்கி லட்சோப லட்சம் பேர் மாண்டதற்கு யார் காரணம் என்பதை ஆண்டுக்காண்டு மறக்காமல் நினைவுபடுத்துவதற்கு இந்த அறிவிப்பு மிக அவசியம்தான். ஏனென்றால் ஆகஸ்ட் 14 தேதி பாகிஸ்தானின் சுதந்திர தினம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சோ பாகிஸ்தானுடைய சுதந்திர தினம் என்றாலே அது வந்து பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் தான். அதற்காகத்தான் அந்த தேதியை பிரதமர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த அறிவிப்பை ஒட்டித்தான் எண்ணற்ற இன்னர்கள், ஏராளமானோர் கொல்லப்பட்டார்கள். அந்த வன்முறையில விவரிக்கவே முடியாது, அவ்வளவு ஒரு காட்டுத்தனமான வன்முறைகள் இவ்வளவும் நடந்தது. நம்மை கூறு போட்டு இரண்டாக்கி பாகிஸ்தானை பெற்றவர்கள் 1971 தன் நாடு கூறுபட்டு இரண்டானதை கண்ணார கண்டார்கள். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது பாகிஸ்தான் விஷயத்தில் நிஜமாகவே நடந்தது. நம்முடைய கடினமான உழைப்பால் சுதந்திரம் கிடைப்பது சாத்தியம் என்று வருகிற சூழ்நிலையில் திடீரென்று வெண்ணை திரளுகிற போது தாளி உடைந்த கதையாக இந்தியாவை பிரித்து இந்தியா பாகிஸ்தான் என்றாக்கி தங்களுக்கென்று ஒரு த
தனி நாட்டை பிரித்து கொண்டு போனார்கள். ஆனால் அப்படி பிரித்து கொண்டு போன அந்த பாகிஸ்தான் நீண்ட காலத்துக்கு பாகிஸ்தானாக தொடரவில்லை. ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கிழக்கு பாகிஸ்தான் தனியாக பிரிந்து வேறொரு நாடாக மாறியது. அதுதான் பங்களாதேஷ். அது 71 நடந்தது. அப்படிப்பட்ட அந்த பங்களாதேஷ் என்கிற ஒரு தனி நாடு உருவாவதற்கு இந்தியா பாடுபட்டது. இந்தியா அதற்கான போரில் ஈடுபட்டது. அதைத்தான் இதுக்கு முன்னால் நான் நிறைய விவரிச்சேன். சோ வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இது பாகிஸ்தான் விஷயத்தில் நிரூபிக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்ன சொல்லிட்டு அதை ஒட்டி நான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது புல்வாமா தாக்குதல் பற்றி நமக்கு நல்லா நினைவில் இருக்கும். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஒன்றை குறிப்பிட்டார். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் பாகிஸ்தான் வரைபடத்தில் பலுச்சிஸ்தான் இருக்காது என்று கூறினார். ஏற்கனவே பாகிஸ்தான் வரைபடத்திலிருந்து கிழக்கு பாகிஸ்தான் போய்விட்டது. அது தனி நாடாகிவிட்டது. இப்ப இருக்கிறது பாகிஸ்தான் வரைபடத்துல ரொம்ப பெரிய பகுதினா பலுச்சிஸ்தான். பலுச்சிஸ்தான்ல ஆல்ரெடி ரவுண்ட் ஹேண்ட் ரொம்ப அதிகம். அவர் எச்சரிக்கையாகவே சொன்னார், திரும்பவும் எகைன் இதே மாதிரி ஒரு புல்வாமா சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தால் பாகிஸ்தான் வரைபடத்தில் பலுச்சிஸ்தான் இருக்கவே இருக்காது என்று பகிரங்கமாக சொன்னார். அதனால இந்தியாவை வீழ்த்த எவராலும் முடியாது. மகாகவி பாரதி சொன்ன அந்த வரிகளோடு நாம் நிறைவு செய்வோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம் அணித்திருநாடு. இன்றமை வருக்கும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்தெய்துக, தீதலாம் நலிக, அறம் வளர்ந்துடுக, மரம் மடிவுறுக. வந்தே மாதரம். ஜெய்ஹி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.